வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த என்கவுண்டர் பற்றி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வரும். இப்போ இந்த ஜோதிடம், அதே போல் வந்து நாம் ஒரு 3-4 வருஷம் ரிப்போர்ட்டராக குப்பை கட்டணும். அதே போல் எங்கள் அப்பா, அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர். அதே போல் நமக்கு இங்கே பொலிட்டிக்கலாக கொஞ்சம் அங்கே இங்கே இலை எடுக்கிறதுனால ஏதோ முகத்தை பார்த்தா ஓரளவுக்கு அடையாளம். இதை வச்சுக்கிட்டு நாம் வந்து இந்த காவல்துறை மூலமாக ஏதோ ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ ஒன்று அற ஜஸ்டிஸ் நடக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான். ஸ்டேஷன், 1 டவுனு, 2 டவுனு, டிஎஸ்பி, க்ரைமு, எஸ்பி, எஸ்பி கேம்ப் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் வந்து காவல்துறையை மட்டும் நான் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் எல்லாமே நேரில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு, இன்றைக்கி இருக்கிற அமைப்புக்கு இந்த என்கவுண்டரெல்லாம் வந்து ஆதரிக்கிறது அப்படிங்கிறது சொந்த செலவில் சூன்யம் வச்ச மாதிரி. மனிதன் எங்கே இருந்தாலும் வந்து மனிதன் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், காதல் நல்லது, காதலர்கள் பிரியலாம். நட்பு நல்லது, நண்பர்கள் துரோகிகளாக மாறலாம். அதுபோல் காவல்துறை நல்லது தான், ஆனால் அங்கும் மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். இப்போ மனிதன் அப்படின்னா நான் வந்து இந்த ஹியூமன் மெமரியே வந்து பேஸ் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய நினப்பு உண்டு, நமக்கு வந்து நினைவாற்றல் மிக மிக கூட அப்படின்னு. இப்போ முந்தா நாள் கூட இந்த கதவை தர காற்று வரட்டன்னு ஒரு தொடர், அது வந்து விகடனில் வெளிவந்ததாக தான் என் மைண்டில் இருக்குது. அப்புறம் யாரோ நண்பர் சொன்னார், இல்லை இல்லை அது குமுதத்தில் தான் வந்தது. அப்படி மனிதன் அப்படிங்கிறதே வந்து அது ஒரு குறைபட்ட பிறவி. மனிதர்களுடைய எல்லாமே என்ன, எல்லாமே குறைபட்டது தான். நினைவாற்றல், முடிவெடுக்கும் திறன், எல்லாமே. இப்போ கலைஞர் மாதிரி ஆளுங்க அந்த பலவீனங்களை எல்லாம் மீறி சரியான முடிவுகளை எடுக்கலாம். அவங்களுக்கும் வந்து ஆணைக்கும் அடிச்சருக்குங்கிற மாதிரி பல்பு வாங்கியிருக்காங்க, அது வேறு கதை. இந்த என்கவுண்டர் அப்படின்னா வந்து நேரடி அர்த்தம் என்னடான்னா, அந்த பக்கம் பார்ட்டியும் சுடணும், போலீஸ் பார்ட்டியும் சுடணும். அதான் வந்து தெலுங்கில் வந்து எதிர் கால் புல்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது துப்பாக்கி சண்டை. பாண்டி பஜாரில் நம்ம பிரபாஸ் போட்டு கலைஞர் ஆட்சிக்கு தலைவலியை கொடுத்தாரு பாருங்க, அது துப்பாக்கி சண்டைன்னா. அவனும் சுடணும், நாமளும் சுடணும், அதுக்கு பேர் என்கவுண்டர். இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் வந்து பட்டா கட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இது திலகம்லாம், வீர திலகம்லாம் இட்டுக்கிட்டு அவன்டா இவன்டான்னு சீனெல்லாம் போடுவாங்க. ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கையை வந்து கம்கட்டில் வச்சு உக்காந்துருப்பான், அதான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய வாஸ்து பலம். அதனால தான் வந்து இப்போ இந்த கோர்ட்டில் கூட ஒரு பிக் பேக்கெட்டு, ஒரு பிம்ப்பு, ஒரு ப்ராஸ்டிடியூட் சொல்கிற சாட்சி கூட செல்லும், ஆனால் ஒரு காவல்துறை உயரதிகாரி சொல்கிற சாட்சி செல்லாது. அதை செல்ல வைக்கணும்னு சில பல ஸ்பெஷல் ஐட்டம்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, தடா பொடாலாம். நான் வந்து எப்பவுமே வந்து நடந்ததையோ நடந்துக்கிட்டு இருக்கிறதையோ
அனலைஸ் பண்ணுவேன். எதுக்குன்னா இதெல்லாம் எப்படி எராடிகேட் பண்ணுறது. இப்போ என்னை கேட்டால் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மூணாக பிரிக்கணும், என்ன மூணாக பிரிக்கணும். மொதல் மேட்ரு என்னடான்னா ஷிஃப்ட்டு சிஸ்டம் கொண்டு வரணும். மனுஷன் வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாது. அதுக்காக தான் வந்து எத்தனையோ ரத்தம் சிந்தப்பட்டது. அது ஒரு முக்கியமான மேட்ரு. அதுக்கு என்னடா பண்ணணும்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற பர்சனல் போல் இன்னும் 3 மடங்கு நபர்களை டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும். அதே போல் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து மூணாக பிரிக்கணும். 1 குற்ற தடுப்பு, 2 குற்றத்தை பிடிக்கிறது, 3 குற்றத்தை நிரூபிப்பது. ஏன்னா இது மூணுத்துக்குமே தேவை வந்து வேறு வேறு ஆட்டிடியூடு. இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சீனை போடக்கூடாது. உண்மையிலே அப்படி நடந்துக்கணும், என்ன உண்மையிலே அப்படி நடந்துக்கணும். இப்போ ஏதோ நான் ஓரளவுக்கு இதை சொல்லுவேன் பாருங்க, வடிவேல் சிவப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இந்த நிறம், அந்த ஜோதிட தொழில், ஏதோ அப்பாவுனுடைய அந்த அது என்ன சொல்கிறது விருதுகள், அதே போல் இந்த ரிப்போர்ட்டர், இத்தனை வச்சுக்கிட்டு போயே ஒரு 2-3 தடவை வந்து பயங்கர பல்பு வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த என்கவுண்டர்லாம் வந்து சுடுகாடாயிரம் நாடு, என்ன சுடுகாடாயிரம். இப்போ நாம் வந்து இங்கே உக்காந்துக்கிட்டு மோடியவே கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம், மோடியவே கலாய்ச்சிக்கிட்டு கிடக்கோம். அவங்கெல்லாம் வந்து ஜட்ஜுகளையே போட்டு தள்ளினவங்க. உங்களையே என்னையோ போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ பிடிக்கும். ஒன்று இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னடான்னா நம்முடைய நீதி அமைப்பு. அதையே வந்து நாம் வந்து அது என்ன சொல்கிறது, களை எடுக்கணும், மறுசீரமைக்கணும், அங்கேயும் இடஒதுக்கீடு வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு கிடக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபைனல் கோல் என்னடானா மனிதன் குறைபட்டவன், மனிதன் முடிவே எடுக்கப்படாது, மனிதன் முடிவு எடுக்கப்படாது, மெஷின் முடிவு எடுக்கணும், மெஷின் முடிவு எடுக்கணும், மனிதர்கள் அதை பின்பற்ற வேண்டும், அவ்வளோதான், அதுதான் ஃபைனல் கோல். இப்போ காவிரியில் தண்ணி திறந்து விடுறதா விடக்கூடாதா அப்படின்னு மனிதன் முடிவு எடுக்கணும்னா அங்கே வந்து 1008 அரசியல் வந்துடுது. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணி போட்டு ஆட்டோமேட்டிக்காக தட்டி ரிலீஸ் ஆகிறாப்புல பண்ணியாச்சுன்னா இந்த பஞ்சாயத்தே கிடையாது. அதை போல் இன்னொன்று வந்து என்னடான்னா இப்போ ஒரு நகரம் அதனுடைய ஜனத்தொகை வந்து 100,000 வைங்க, மொத்தம் எத்தனை போலீஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஏதோ சொல்லுவான், நம்ம எடப்பாடியாருக்கு முதல்வர் பதவி கொடுத்த மாதிரி ஆயிரும். போலீஸுக்கு போலீஸ் பண்ணுற என்கவுண்டரை நாம் ஆதரிக்க ஆரம்பித்தா அது எப்படின்னா எடப்பாடியை முதல்வராக்கின மாதிரி. அதனால் இப்போ பொது புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. முடிவுகள் எப்போவுமே வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஆற போட்டு எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அது பொது புத்தியிலிருந்து அது தொத்திக்கும், என்ன தொத்திக்கும், அப்படியே தொத்து வியாதி மாதிரி நின்று நிதானமாக யோசிக்கணும், யோசித்து கருத்து சொல்லணும். ஒருவேளை இந்த முகநூல் பதிவுகளை ஒரு வாக்கெடுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு என்கவுண்டர் சட்டப்பூர்வமாகிட்டான்னு வைங்க, யாருமே பொழைக்க முடியாது. இதை பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.